हाय हेलो वनकम इधर सीरगाली सरवणन नाम वीडियो ये पी पापो पाकिस्तान मरुपड़ी सऊदी अरेबिया कट और मिपे बल्ब वांगी पाकपो नेपाल चाइना और स्वारस्य सभव फर्स्ट पात्र चाइना पर कंट्री मेल आक्टिविटी ईडो अट नमुक फेवरान ना मतलब नमो कटपा अंतरण अब सब सर्वे मेकोलवा सब आयुला அந்த ஆய்வுகளை மேற்கொள்றதுக்காகவே ஒரு எக்ஸ்பர்ட் டீம் வந்து சைனா வந்து உருவாக்கி இருக்காங்க அந்த சர்வே பண்ற எக்ஸ்பர்ட் டீம் வந்து சைனா கவர்மெண்ட்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள இயங்குவாங்க அந்த டீம் வந்து இந்தியாவுலயும் நிறைய சர்வே எடுத்துருக்காங்க அதே மாதிரியான ஒரு சர்வே வந்து நேபாளலயும் எடுத்தாங்க அந்த சர்வேவோட முடிவுகளை வந்து சைனா கவர்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்ணாங்க அவங்க அந்த விஷயத்தை ஸ்டடி பண்றப்ப அவங்களுக்கு நிறையவே வந்து அதிர்ச்சிகரமான தகவல்கள் கிடைக்குது அது என்னன்னு பார்க்கறப்ப வந்து நேபாளை சேர்ந்த இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இந்திய ராணுவத்தில் இணையறதுக்கு நிறைய ஆர்வம் காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் அதே மாதிரி இந்திய ராணுவத்தில் வந்து பணியாற்றாங்க குர்கா ரெஜிமெண்ட்ல பணியாற்றாங்க அவங்க வந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் ஏற்பட்ட ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவாங்க இந்தியாவுக்கு சப்போர்ட்டா சைனாவை எதிர்த்து அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு அதே மாதிரி வந்து உதாரணத்துக்கு இதை நீங்க இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும்
இந்தியா வந்து இந்திய ராணுவத்தில் இணைஞ்சு இந்தியா சார்பாக வந்து காமன்வெல்த்தில் போய் கோல்டு வென்றிருக்காங்க. அதே மாதிரி வந்து நிறைய காம்படிஷன்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க உலக அளவில். அதே அந்த ஜித்துராய்க்கு வந்து இந்திய அரசாங்கம் வந்து பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க. அவர் வந்து இப்போ இந்தியாவில் ராணுவத்தில் வந்து பதவி உயர்வும் கொடுத்து சபேதார் மேஜர் அந்த ரேஞ்சில் வந்து அவர் வச்சிருக்காங்க. ஆனால் வந்து அவர் வந்து இந்திய ராணுவத்திலேருந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நேபாள் போயிடுவார், நேபாளில் போய் நேபாளியாக வாழ்வார். இதே மாதிரி இந்திய ராணுவத்தில் பணியாற்றிட்டு ஓய்வு பெற்றவர்கள் மட்டும் நேபாளில் வந்து 1.5 லட்சம் பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த 1.5 லட்சம் பேரும் கிராமங்களில் இருக்கிறவங்களாம் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னா, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இவங்க வந்து இந்திய ராணுவ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது தான் அவங்களோட அங்கீகாரம். இந்த ராணுவத்தில் இணைஞ்சிட்டு திருப்பி ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அங்கே போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய மரியாதை இருக்கு நேபாளில். அவங்க வந்து ராணுவ குடும்பம், இந்திய ராணுவ குடும்பம் அப்படின்னே அழைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதே மாதிரி ஆண்டுக்கு சராசரியா 4000 நேபாளிகள் வந்து இந்திய ராணுவத்தில் சேர்றாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்கு. ஸோ இதை வந்து ஏன் இந்த மாதிரி வந்து இவங்க அங்கே போய் சேர்றாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து சைனா வந்து நிறைய கட்ட ஆய்வுக்கு வந்து உட்படுத்திருக்காங்க. அப்பதான் தெரிய வருது நேபாளி பொறுத்த வரைக்கும் நேபாள் வேற இந்தியா வேற அப்படிங்கிற மாதிரி நினைக்கல. அவங்க வந்து ரெண்டையுமே ஒரே நாடு அந்த மாதிரி தான் பாக்குறாங்க கல்ச்சரல் ரீதியா. அதாவது நேபாளில் இருக்கக்கூடிய நிறைய ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்தியாவில் இருக்கிற ஆண்கள் பெண்களை தான் வந்து திருமணம் செய்ய விரும்புறாங்க. அதே மாதிரி அந்த பார்டர்ல இருக்காங்க இல்லையா, அந்த பீகார் உத்தரகாண்ட் போன்ற பகுதிகளில் அவங்க ரெண்டு பேரும் வந்து உறவு வச்சுக்கிறாங்க, திருமணம் உறவே நிறைய நடக்குது வருஷத்துக்கு. இந்த மாதிரியான தகவல்லாம் அவங்களுக்கு கிடைக்குது. இதே நேரத்தில் வந்து சைனா வந்து நேபாளில் வந்து நிறைய இடங்களில் வந்து அந்த நாட்டினுடைய மாண்டேரியன் மொழியை வந்து அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுல ஆர்வம் காட்டினாங்க. அதுலேயும் கூட அவங்க வந்து விருப்பத்தோட கத்துக்கல, நேபாளிகள் வந்து சீன மொழியை கத்துக்கிறதுக்கு விரும்பல, அவங்க வந்து இந்தியா கூட தான் கல்ச்சரலி அட்டாச்மெண்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த நிலையில வந்து சைனா என்ன முடிவு போறாங்கன்னா, ஃபைனலா நேபாள் பிரதமர் கே பி சர்மா ஓலியை மட்டும் நம்ம கையில வச்சுக்கிட்டு எதை பண்ணாலும் அது வேஸ்ட் தான், நேபாள் மக்கள் மத்தியில் சைனாவுக்கு ஆதரவு இல்லை அப்படிங்கிற விஷயத்த வந்து அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து வரும் நாட்களில் வந்து வேற மாதிரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த ஒரு சர்வேவோட முடிவு வந்து சைனாவுக்கு வந்து ரொம்பவே அதிர்ச்சி அளிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நேபாளில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் வந்து சவுதிக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடக்கிற பிரச்சனை, இதை பத்தி வந்து நம்ம ரெண்டு வீடியோஸ்ல சொல்லிட்டோம். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களுக்கு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில இதை பத்தின விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். அதாவது இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர்ல ஆர்டிகல் 370 ரத்து பண்ணதுக்கு வந்து பாகிஸ்தான் வந்து நிறைய நாடுகள் மத்தியில் வந்து ஆதரவு கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த 370 நீக்கத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிங்க அப்படின்னு. ஆனா வந்து பெரும்பாலும் எந்த நாடுமே அவங்களை கண்டுக்கல. இந்த நிலையில வந்து சவுதி அரேபியா தலைமையில் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன். இந்த ஒரு அமைப்புல வந்து 57 இஸ்லாமிய நாடுகள் இருக்காங்க. அந்த கூட்டமைப்பு வந்து கூட்டி இந்தியாவுடைய ஆர்டிகல் 370 நீக்கம், ஜம்மு காஷ்மீர்ல செய்யற ஆக்டிவிட்டிஸ்க்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய ரொம்ப நாள் கோரிக்கை. ஆனா சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சவுதிக்கும் இந்தியாவிற்கும் இடையில இருக்கிற பொருளாதார உறவு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வலுவானது. பாகிஸ்தான் சவுதி அரேபியா ரிலேஷன்ஷிப்போட ரொம்பவே வலுவானது. அதே நேரத்தில் சவுதி அரேபியா வந்து அமெரிக்கா கூடயும் நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்த நிலையில வந்து சவுதி அரேபியா வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து ஏற்கல, ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக குரல் கொடுக்கிறது. அது வந்து இந்தியாவுடைய உள்நாட்டு பிரச்சனை, அதுல வந்து சவுதி அரேபியாவோ மற்ற முஸ்லீம் நாடுகளோ தலையிடாது அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்களோட நிலைப்பாடு வந்து ரொம்ப நேரம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் வந்து பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷா முகமது குரோசி அவர் என்ன சொல்றாருன்னா,
இது மாதிரி வந்து சவுதி அரேபியா வந்து அந்த ஓஐசியை கூட்டலனா பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தலைமையில முஸ்லீம் நாடுகளை நாங்க இணைப்போம் சவுதிக்கு எதிராகவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு பேட்டி வந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து பயங்கரமா வந்து கோவப்படுத்திருச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா வந்து கடந்த காலங்களில் வந்து பாகிஸ்தான் அப்படிங்கிற நாடு வந்து டிவால்வ் ஆகிறப்பெல்லாம் வந்து சவுதி அரேபியா வந்து அவங்களுக்கு உதவி இருக்காங்க, நிறைய பண உதவி செஞ்சிருந்தாங்க. உதாரணமா சொல்லலாம், $6 மில்லியன் அளவுக்கு வந்து அவங்க உதவி செஞ்சிருந்தாங்க. நன்னை ஏற்றுமதியும் நிறைய வந்து ஃப்ரீயா பாகிஸ்தானுக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாங்க கொடுத்த கடனை வந்து திருப்பி கொடுங்க, உங்களுக்கு இனிமேட்டுக்கு நாங்க வந்து ஆயில் சப்ளை பண்ண மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க வந்து சொல்லிட்டாங்க. சோ இந்த ஒரு விஷயத்துல வந்து சவுதி அரேபியா வந்து கூல் பண்றதுக்காக பாகிஸ்தான் வந்து நிறைய கட்ட முயற்சி எடுத்தாங்க, எல்லாமே வந்து தோல்வி அடைஞ்சது. சோ இந்த நிலையில வந்து கடைசியா என்ன பண்ணாங்கன்னா, பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய ஒரு முக்கியமான தளபதி கமர் ஜாவேத் பஜ்வா அவரே வந்து நேரம் அனுப்புறாங்க. அவர் மட்டும் இல்லாம பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு ISI ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் ஒரு குழுவையும் அவர் கூட அனுப்புறாங்க. அதுக்கு முடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி வந்து மன்னிப்பு கேட்கறதுக்காக நாங்க வந்து ஆள் அனுப்புறோம் அப்படின்னு பாகிஸ்தான் சொன்னா சவுதி வந்து மறுத்துறோம் அப்படிங்கறதுக்காக இவங்க எப்படி என்ன சொல்லிட்டு போறாங்கன்னா, நாங்க வந்து புனித யாத்திரைக்காக அதாவது வந்து மெக்காவுக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாரும் வந்து அங்க போறாங்க. சவுதி அரேபியாவுக்கு பாகிஸ்தானை சேர்ந்தவங்க போறப்ப அங்க போய் வந்து சவுதி அரேபியாவுடைய முக்கிய அதிகாரிகள் ராணுவ மட்டத்திலான அதிகாரிகள் எல்லாம் சந்திச்சு இந்த குரூப் வந்து பேசுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சவுதியினுடைய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அவர் வந்து சந்திக்கிறதுக்கு வந்து அனுமதி கேட்கறாங்க. அவர் பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வந்து நாங்க பாகிஸ்தான் தரப்புலேருந்து யாரையும் சந்திச்சு பேச்சுவார்த்தையில ஈடுபட மாட்டோம், நாங்க வந்து பாகிஸ்தானோட மன்னிப்பு வந்து ஏற்கிற நிலையில இல்ல அப்படிங்கிற விஷயத்த வந்து தெளிவுபடுத்தாங்க. இந்த நிலையில வந்து இந்த விஷயத்த வந்து எப்படி வந்து வெளிவந்துச்சுன்னா, இது வந்து பாகிஸ்தானுடைய ஒரு சீக்ரெட் திட்டம் தான், எல்லாருக்கும் தெரியற மாதிரி வெளிப்படையா அவங்க வந்து நாங்க வந்து இந்த மாதிரி மன்னிப்பு கேட்கறதுக்காக ஆள் அனுப்பியிருக்கோம் சொல்லல. ஆனாலும் இந்த திட்டம் வந்து எப்படி வெளில தெரிஞ்சதுன்னா, பாகிஸ்தானுடைய அமைச்சர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து இந்த மாதிரி திட்டத்தை வந்து பிரஸ் முன்னாடி சொல்றதுல வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ், அவங்க தான் இந்த மாதிரி சொன்னாங்க. என்னன்னா, இந்த மாதிரி நாங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு அனுப்பணும், சவுதி அரேபியாவுடைய பட்டத்து இளவரசர் வந்து சந்திக்க மறுத்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்தை பாகிஸ்தானுடைய அமைச்சர்கள் சொல்லிதான் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சது. சோ இந்த விஷயம் வந்து சர்வதேச அளவில் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு பின்னடைவே பார்க்கப்படுது. அதாவது குறிப்பா சொல்லணும்னா, ஆரம்பத்திலே வந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் பிடிக்கலங்கிற மாதிரி சொல்றாங்க. அது வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, பாகிஸ்தானுடைய ஒரு முக்கியமான துறைமுகம் வந்து குவாடர் போர்ட்னு சொல்லுவாங்க. அந்த குவாடர் போர்ட்ல வந்து சைனா வந்து சில ஆக்டிவிட்டிஸ் மேற்கொள்றாங்க. அது வந்து ஒரு லீஸ்க்கு எடுத்து குத்தகைக்கு எடுக்கிற மாதிரி எடுத்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் எடுத்து மேற்கொள்றாங்க. அதே மாதிரி வந்து பாகிஸ்தான் சைனா எக்கனாமிக் கோரியடர், இதுவும் வந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து எரிச்சல் ஏற்படுத்தி, அதை வந்து பாகிஸ்தான் வந்து எந்த அளவுக்கு சைனா கூட வந்து க்ளோஸ் ஆகுதோ அந்த அளவு வந்து பாகிஸ்தான் சவுதி அரேபியா இடையிலான உறவுங்கிறது வந்து விரிசல் அடையும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. சோ இந்த விஷயங்கள் வந்து வருங்காலத்தில் எதை நோக்கி போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கன்னா, பாகிஸ்தானும் சரி சீனாவும் சரி உலக நாடுகள்கிட்ட இருந்து தனிமைப்படுத்துறதுக்கான ஒரு முதல் கட்ட நடவடிக்கைகள் இதெல்லாம் வருங்காலத்தில் வந்து இதை மாதிரி இன்னும் நிறைய காட்சிகள் அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை வந்து அவசியம் பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கறதை நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.